வணக்கம். நான் ஜீவானந்தன், கோவையை சேர்ந்தவன், ஓவியர். அதாவது எங்கள் தொழில் என்னென்னா சினிமா பேனர்ஸ் கட்அவுட்ஸ் செஞ்சிட்ருந்தது. நீங்கள் பார்த்துருக்கலாம், பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்தது. எல்லா தியேட்டர்கள்லையும் பெரிய சினிமா பேனர்ஸும் பெரிய பிளைவுட்டினால் செய்யப்பட்ட கட்அவுட்டுகள் இருக்கும் நடிகர்களுக்கு. அது வந்து மக்களை கவரக்கூடிய அளவில் வண்ணமயமாக இருக்கும். அது வந்து ஒரு 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 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் இளைஞராகவோ முதியவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த நினைவு இருக்கும். இப்போ ஒரு தலைமுறைக்கு வந்து அப்படி ஒரு கலை இருந்ததே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அது வந்து அது ஒரு அந்த சினிமா பேனருங்கிற கலை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த சந்திரலேகான்னு ஒரு படம் வந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படம். அதுக்கு வந்து சினிமா பேனர் கட்அவுட்களை ஜெமினி வாசன் அவர்கள், கே மாதவன் என்ற ஒரு ஓவியரை வச்சு மும்பை நகரம், கல்கட்டா நகரம், அங்கெல்லாமே இந்தியா முழுவதும் இந்த பேனர் கட்அவுட் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினதே நம்ம தமிழ்நாடு தான். அது வரைக்கும் யாரும் அதை பார்த்ததே இல்லை. அச்சிடப்பட்ட போஸ்டர்களை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு அந்த கையால் வரையப்பட்ட 10 அடி, 20 அடி, 40 அடி உயரத்துக்கு கூட ஒரு முகத்தை எந்த விகிதாச்சாரமும் மாறாமல், வண்ணங்கள் மாறாமல், லைட் அண்ட் ஷேட் மாறாமல், ஜாடை மாறாமல் அது வந்து செய்யக்கூடிய ஒரு பெரும் திறமையை படைத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டு ஓவியர்களாக இருந்தாங்க. அந்த வகையில் என் தந்தை திரு வேலாயுதம் அவர்கள் கோவையில் 1954 சினி ஆர்ட்ஸுங்கிற எங்கள் நிறுவனத்தை ஆரம்பித்தார். எங்கள் முதல் படம் வந்து தூக்கு தூக்கி. எங்களோட முதல் படத்து வாய்ப்பை கொடுத்தவங்க கோயம்புத்தூர் ராயல் தியேட்டர் அண்ட் ஆனந்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு. இதுதான் இந்த கோவையில் இதை அறிமுகப்படுத்தின காலம். அதாவது கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் தாண்டிடுச்சு. அப்புறம் அந்த பேனர் வச்சா இதை போய் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு தேட்டராக எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது விமர்சனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் காலம் வந்ததுக்கப்புறம் யாருமே அதை திருப்பி கூட பார்க்கல. எந்த தேட்டரில் என்ன பேனர் வச்சுக்கோ அதில் என்ன இமேஜ் இருக்குது, எல்லாமே சீப் ரேட்டுக்கு அடித்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு புவர் குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய விஷயங்கள். யாருக்குமே அதை பற்றி அக்கறையும் இல்லை, கவர்ச்சி இல்லை. அந்த அந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம். பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க தயார் தான், திரைப்படங்கள் தரவே இல்லை. திரைப்படங்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் ஹீரோ ஓரியன்ட், நடிகர்களின் புகழ் பாடுறதும் நடிகர்களை பூதாகரமான ஒரு உருவங்களாக சித்தரிக்கிறது தான் நம்ம படங்கள். அதுவும் தமிழ் படங்கள் குறிப்பாக வந்து எம்ஜிஆர் சிவாஜி யுகத்துக்கு அப்புறம் அந்த கதாநாயக நடிகர்களுக்கு தான் முக்கியத்துவம். சில நடிகைகள், சில விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரேராக வந்தது. இப்போ எனக்கு ஞாபகம் வந்து விஜய் வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்திருக்கும், மயூரி வந்திருக்கும், ஔவையார் அந்த காலத்தில் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சில படங்கள் தான் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தது. அந்த மாதிரி படங்களுக்கு இப்போ வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய கட்அவுட்டை செஞ்சுருப்போம். விஜய் சாந்தி அப்படி ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி, மயூரிக்கு வந்து இவங்களை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பார்த்து, அதனால் அது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயந்தான். சில பேர் இதுக்கு மரியாதை கொடுக்குறவங்க இந்தியாவில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வர்ற சில சில சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வருது. சுவிட்சர்லாண்டில் ஒரு நாடக விழாவுக்கு கையால் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் வேணும் அப்படின்னாங்க. சில ஒரு ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து திரைப்படங்கள், இந்திய திரைப்படங்களை ஒரு தீமாக வச்சு ஓவியங்கள் வரையணும்னாங்க. அதுக்கு நான் வந்து மினியேச்சர் சைஸில் சினிமா பேனர்களை நான் வரைஞ்சி அனுப்பின. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் தான் இப்போ இதை விரும்புகிறாங்க. விரும்புகிறாங்கன்னா காரணம் வந்து அது அது இன்றைக்கி அதை செய்யக்கூடிய ஒரு என்ன, இந்த ஃப்ளெக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள செலவை பார்க்கும்போது இன்றைக்கி கையால் வரையப்பட்ட ஒரு பேனர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டில் இப்போ செய்ய முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமாக ஆயிரும். அந்த காலத்தில் வரைஞ்ச அந்த சினிமா பேனர் ஓவியங்கள்லாம் ஆயில் பெயிண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். வேறு ஒன்றும் கிடையாது. லின்சிட் ஆயில கலக்கிறோம், பெயிண்ட்டுக்கான பொடிகளை கலக்கிறோம். அது ரசாயனங்களும் கிடையாது, இயற்கையான பொடிகள் தான். ஏன்னா ரசாயன பொடிகளில் செய்ய முடியாது. அந்த மாதிரி பொடிகளை கலக்கிறோம், வஜ்ரத்தை போட்டு தான் அந்த துணியை கெட்டிப்படுத்துகிறோம். இதில் வந்து எல்லாமே காலத்தால் மக்கி போயிடும். ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 சென்டரில் அதை வைப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி ஒரு மூலையில் போட்டுருவாங்க. அது அவ்வளோதான். அது என்னென்னா அப்படியே மக்கி மக்கி மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃப்ளெக்ஸ் அப்படி கிடையாது. அது ஒரு பிளாஸ்டிக்,
அதில் இருக்கிற வண்ணங்கள் இங்கு எல்லாமே டாக்ஸிக் தான், எல்லாமே கெமிக்கல் தான். அப்படி வரும்போது அது வந்து அப்படியே நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்கும். அதுதான் ஒரு கொடுமையான விஷயம். இன்றைக்கி போஸ்டர் கலாச்சாரங்கிறது ரொம்ப ஒரு ஆபாசமான அளவுக்கு வந்துருச்சு. அதாவது அதை அரசியலுங்கிறதே அரசியலில் பங்கு பெறும் அந்த கேடர்கள் அடிப்படை அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து உயர்மட்ட தலைவர்கள் வரைக்கும் தங்களுடைய முகத்தை அதில் அந்த பேனரில் போடணும், அதை பொதுமக்கள் பார்க்குறாங்களா மதிக்கிறாங்களா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, தங்கள் முகம் வரணும் அப்படிங்கிற ஒரு விளம்பர கலாச்சாரம் வந்து இன்றைக்கி பெருகி அது வந்து ஒரு ஒரு 10-8 பேனர்லேயே ஒரு 100 தலைகள் வர்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இந்த சந்து பொந்தெல்லாம் இன்றைக்கி ஃப்ளெக்ஸு கடைகள் போட்டு அது வந்து ஒரு ராட்சசத்தனமாக அந்த தொழில் உருவாகி எங்கள் மாதிரி கலைஞர்களோட தனித்தன்மையே அதில் காட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்போ கூட நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். இன்றைக்கி ஏதோ ஒரு பேனர் வந்துன்னா அதில் ஒரு உருவத்தை நான் வரைஞ்சி அதை ஸ்கேன் பண்ணி அதை பிரிண்ட் போடுவேன். அப்படி பண்ணும்போது அது தனியாக ஒரு வித்தியாசம் தெரியும். சமீபத்தில் கூட சில படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அப்போ அந்த கையால் வரைஞ்ச எஃபெக்டை வந்து பேனரில் கொடுக்கக்கூடிய ஒரு அதை வந்து சில பேர் நின்று கூட பார்ப்பாங்க. ஏன்னா ரசனை வந்து மனிதர்களுக்கு எப்போவுமே இருக்கும்.